स्टूडेंट्स नितीश मैथ्स 11th स्टैंडर्ड जनरल मैथ्स चैप्टर 2 बेसिक अलजिब्रा एक्सरसाइज 2.11 क्वेश्चन नंबर 3 इफ एक्स होल फॉर 1/2 प्लस एक्स होल फॉर -1/2 होल स्क्वायर इक्वल टू 9/2 देन फाइंड द वैल्यू ऑफ एक्स पावर 1/2 माइनस एक्स पावर -1/2 फॉर एक्स इज ग्रेटर देन 1. सो इन द सम फर्स्ट और विषयते नम्बर இந்த எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரூட் எக்ஸ். ஓகேங்களா, எக்ஸ் பவர் 1/2னா ரூட் எக்ஸ். அதே மாதிரி எக்ஸ் பவர் -1/2னா 1/√x அர்த்தம். ஸோ இந்த ரெண்டும் நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ கிவன் எடுத்துங்க, கிவன் எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2. இப்போ இதில் இது என்னன்னு எழுத போகிறோம், ரூட் எக்ஸ் ப்ளஸ் இது என்னது 1/√x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2. இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர்னா ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ABனா 2√x இன்ட்டு 1/√x ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1/√x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2. இப்போ ரூட் எக்ஸை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் வி நோ வெரி வெல் எக்ஸ்ன்னு வரும், ப்ளஸ் இங்கே ரூட் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு வெறும் 2னு வரும், ப்ளஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர்னா 1/x வரும். ஸோ ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் வெறும் எக்ஸ் வரும்ன்றது யூ நோ வெரி வெல், லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம், அதை தான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1/x மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 2 அந்த சைடு கொண்டு போ, 9/2 -2. அப்போ ஃபைனலாக எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 2 2 4, 9 - 4 5 5/2. ஸோ 9/2 - 2 ஆன்சர் என்னது 5/2. இதை ஒரு ரிசல்ட்டாக வச்சிங்க, அப்படியே எக்ஸ் ப்ளஸ் 1/x ஆன்சர் என்ன கிடைக்குது உங்களுக்கு 5/2 அப்படியே வச்சிங்க. ஓகேங்களா, இப்போ டு ஃபைண்ட் நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா, டு ஃபைண்ட் எக்ஸ் ஹோல் ஃபவர் 1/2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபவர் -1/2 என்னன்னு கேட்குறாங்க, ஈக்குவல் டு என்ன வேல்யூ, தட் இஸ் இதை ரூட் எக்ஸ் -1/√x எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, லேட் ரூட் எக்ஸ் -1/√x ஹோல் ஸ்கொயர் எடுத்துங்க. ஏன்னா இதுக்கு எந்த ஃபார்முலா இல்லை, இதுக்கு தான் a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாம். ஸோ a-b ஹோல் ஸ்கொயர் என்னென்ன வரும், ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் -2 √x இன்ட்டு 1/√x ப்ளஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர். இப்போது இது எக்ஸ்னு வந்துடும், இங்கே கேன்சல் ஆகிட்டு -2னு வரும், ப்ளஸ் இது 1/x வரும். சரிங்களா, இப்போ நம்ம இப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1/x ஒரு பக்கம் -2 அப்படியே அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/x ஆன்சர் தெரியும், இந்த ஏற்கனவே நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 5/2. ஸோ இதுக்கு வந்து 5/2னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், மைனஸ் இந்த 2 அப்படியே யூஸிங் 1, அதாவது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் 1/x என்ன ரிசல்ட்டோ அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து 5 - 2 2 4/2, தட் இஸ் 1/2னு வரும். இது வந்து என்னது, ரூட் எக்ஸ் -1/√x ஹோல் ஸ்கொயர், ரூட் எக்ஸ் -1/√x ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் 1/2னா, அப்போ தேர்ஃபோர் ரூட் எக்ஸ் -1/√x ஈக்குவல் டு ப்ளஸ்ஸா மைனஸ் ஸ்கொயர் அந்த பக்கமுன்னா ரூட்லேயா 1/√2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். பட் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கணும், அதாவது பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்க சொல்கிறாங்க. கிவன் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1, அப்போ தேர்ஃபோர் இதில் நம்ம எந்த ஆன்சர் மட்டும் எடுத்துக்க போகிறோம், ரூட் எக்ஸ் -1/√x ஆன்சர் ப்ளஸ் 1/√2. ஓகேங்களா, தட் இஸ் இந்த கொஸ்டின் ஃபார்மேட்லேயே எழுதணும்னா, எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பவர் -1/2 ஆன்சர் 1/√2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரூட் எக்ஸ் பவர் 1/2னா ரூட் எக்ஸ், எக்ஸ் பவர் -1/2னா 1/√x. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டால் போதும். ஓகேங்களா,
அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி ஓகேங்களா.